அண்ணல் அம்பேத்கர் மணிமண்டபத்தில் புதிய நூலகம் மற்றும் கூட்டரங்கு அமைக்கப்பட வேண்டும் என விசிக எம்எல்ஏ சிந்தன செல்வன் வலியுறுத்தியுள்ளார். சென்னை அடையாறில் உள்ள அண்ணல் அம்பேத்கர் மணிமண்டபத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பொதுச் செயலாளரும் விசிக சட்டமன்ற குழு தலைவருமான சிந்தனை செல்வன் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் ஆகியோர் இன்று ஆய்வு மேற்கொண்டனர். இந்த ஆய்விற்கு பின் காட்டுமன்னார் கோவில் விசிக எம்எல்ஏ சிந்தனை செல்வன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், அண்ணல் அம்பேத்கர் மணிமண்டபம் பராமரிப்பு குழுவின் கோரிக்கையை ஏற்று அரசதிகாரிகள் அம்பேத்கர் மண்டபத்தை ஆய்வு செய்ததாகவும், மணிமண்டபத்தில் புதிய நூலகம் மற்றும் கூட்டரங்கு ஆகியவற்றை அமைக்க வேண்டிய தேவை அறிந்து அதனை அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்று தேவையான நடவடிக்கைகளை எடுப்பதாக உறுதியளித்ததாகவும் தெரிவித்தார். சென்னை அடையாறு பகுதியில் கம்பீரமாக அமைந்திருக்கிற புரட்சியாளர் அம்பேத்கர் பெயரில் இருக்கிற மணிமண்டபத்தை அண்ணல் அம்பேத்கர் மணிமண்டபம் பராமரிப்பு மையம் என்கிற ஒரு அமைப்பை உருவாக்கி மரியாதைக்குரிய தோழர் விடுதலை செழியன் உள்ளிட்ட பல்வேறு ஆளுமைகள் இதை பராமரித்து வருகிறார்கள். எதிர்வரும் ஏப்ரல் 14 புரட்சியாளர் அம்பேத்கருடைய பிறந்தநாள் விழாவை ஒட்டி இந்த மண்டபத்திலே பல்வேறு விதமான பராமரிப்பு பணிகள் செய்யப்பட வேண்டும். பழுதடைந்திருக்கிற நூலக கட்டிடத்தை இடித்துவிட்டு புதிதாக ஒரு நூலக கட்டிடத்தை உருவாக்கி தர வேண்டும், ஒரு கூட்ட அரங்கத்தினை உருவாக்கி தர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை அவர்கள் முன்வைத்தார்கள். அந்த கோரிக்கைகளை மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் ஏவா வேலு அவர்களிடத்தினுடைய கவனத்திற்கு கொண்டு சென்றேன். இன்று அரசு முறை ஆய்வாக தலைமை பொறியாளர் உள்ளிட்ட பொறியாளர் குழுவை அனுப்பி அரசு ஆய்வு செய்திருக்கிறது. இந்த ஆய்வின் முடிவில் பல்வேறு தீர்மானங்கள் உருவாகியிருக்கின்றன. இந்த பகுதியில் அந்த நூலகம் உடனடியாக புதுப்பிக்கப்பட வேண்டும். அதை சீரமைக்க முடியாத அளவில் அது பழுதடைந்திருக்கிறது. ஆகவே புதிய நூலக கட்டடம் வேண்டும் என்பது எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அம்சமாக இருக்கிறது. புரட்சியாளர் அம்பேத்கருடைய பிறந்தநாள் விழாவை ஒட்டி பல்வேறு பராமரிப்பு பணிகள் தொடங்கியிருந்தாலும் கூட அதை தொடர்ந்து நூலகத்தை கட்டுவதற்கும் கூட்டரங்கத்தை உருவாக்குவதற்கும் அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்று உரிய நடவடிக்கைகளை எடுப்போம் என வந்திருந்த பொறியாளர் குழு உறுதியளித்திருக்கிறார்கள். இத்தகைய முனைப்பை எடுத்த அண்ணல் அம்பேத்கர் பராமரிப்பு மையத்தை சார்ந்த தோழர்களுக்கு என்னுடைய மனம் நிறைந்த நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன்.